வைத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகு. ஹாலிவுட்டை எம்ஜிஆர் சிவாஜி ஆட்டி படைத்த காலம் போய் அடுத்ததாக ரஜினிகமல் இருவரும் மாஸ் ஹீரோவாக 80-90களில் ரவுண்டு கட்டினார்கள். இவர்களுடைய படங்களை எல்லாம் ரசிகர்கள் வெறித்தனமாக சென்று திரையரங்கில் பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவை இந்த மாஸ் ஹீரோக்கள் எல்லாம் ஆட்டி படைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்த அஜித் விஜய் இருவரும் ஒரு வழியாக முட்டி மோதி தங்களுடைய இருப்பையும் நிலைநாட்டினார்கள். இப்போதைக்கு தல தளபதி இருவரும் தான் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகமலுக்கு அப்புறம் மாஸ் ஹீரோவாக சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையிலிருந்து இன்னும் யாரும் வரவில்லை என்பதுதான் தமிழ் சினிமாவின் அவல நிலை. ஆனால் சிம்பு தனுஷ் இருவரும் இண்டஸ்ட்ரிக்குள் வரும்போது மாஸ் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தார்கள். ஆனால் அதன்பின் ஒரு சில படங்களிலேயே சரக்கு தீந்து காணாமல் போய்விட்டார்கள். எம்ஜிஆர் சிவாஜிக்கு பின் இரண்டாவது தலைமுறையாக மாஸ் ஹீரோவாக சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் உதித்தனர். அவர்களுக்கு பின் மூன்றாவது தலைமுறை மாஸ் ஹீரோக்களாக தல தளபதி இருவரும் நின்று விளையாடுகிறார்கள். அதிலும் விஜயின் லியோ படத்தை ரசிகர்கள் தங்கள் வீட்டு விசேஷம் போலவே ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். இந்த பெருமையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடாது. ஆனால் அஜித்துக்கும் விஜய்க்கும் பிறகு தமிழ் சினிமாவில் கை நீட்டி காட்டக்கூடிய மாஸ் ஹீரோ யாரும் இல்லை என்பதுதான் தமிழ் சினிமாவின் பரிதாப நிலை. தற்போது இருக்கும் இளம் தலைமுறை ஹீரோக்கள் யாருமே அஜித் விஜய்க்கு பிறகு இவர்கள்தான் என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தான் தமிழ் சினிமா வளர்ந்திருக்கிறது. இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் திறமைசாலிகளை சரியாக தேர்ந்தெடுத்து வளர்த்து விடாவிட்டால் ஹாலிவுட் அதள பாதாளத்திற்கு சென்றுவிடும். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.